वेलकम टू इंट्रो टेक तमिल यूट्यूब चैनल प्लस टू के रिजल्ट वंदिरुच्चु अडुत्त कट्टमा इवंगा कालेजिले सेरणुम अदुक्कागा गवर्नमेंट आर्ट्स अंड साइंस कालेजिले सेरुवदर्कु वीट्टिल इरुंदे तमिळ्नाट्टुल एंद डिस्ट्रिक्ट्ल एंद कालेजिलनालुम सेरलाम अदुक्कागा विन्नप्पंगल वरवेर्क्कप्पडुदु ऑनलाइनल कोर्स अप्लै पण्रदुक्काग ओरु वेबसाइट उरुवाक्किरुक्कांग இந்த வெப்சைட் நேம் என்ன, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, எப்படி காலேஜை செலக்ட் பண்ணுறது, எப்படி பே பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறது சர்டிஃபிகேட் எல்லாம் என்பதை பற்றி பார்ட் பார்ட்டாக பார்க்கலாம். என்னோட கம்ப்யூட்டரில் கூகுள் க்ரோம் என்ற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். அட்ரஸ் பாரில் tngasa.in என்பதை டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இதுதான் அந்த வெப்சைட்டு. இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2020 கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் தமிழ்லையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக லெஃப்ட் சைடில் குயிக் லிங்க் என்ற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரடக்ஷன் இன் தமிழ், வழிமுறைகள் தமிழில், அப்புறம் வழிமுறைகள் ஆங்கிலத்தில், டெமோ பிசி, மாதிரி விளக்கப்படம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே TNGASA 2020 கையேடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் கீழே லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், என்னென்ன காலேஜஸ் இருக்குது என்ற லிஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா நியூ டேப்பில் ஒரு PDF ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன காலேஜ் எங்கெங்கே இருக்குது என்ற டீட்டெயிலாம் பார்த்துக்கலாம். திரும்ப இந்த வெப்சைட் லெஃப்டில் வந்தீங்கன்னா காலேஜ் லாகின், அதுக்கும் கீழே இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க. கமான்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃப்ரம் 20/7/2020 இந்த டேட்லேயே ஸ்டார்ட் ஆகுது. இணைய வழி விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்க தொடங்கப்பட்ட நாள் வந்து 20/7/2020. இதோட லாஸ்ட் டேட் வந்து 31/7/2020 வரையிலும் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட்டில் கேண்டிடேட் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க 25/7/2020 5/8/2020 வரையிலும் அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த டேட் இன்னும் வரல. 25ஆம் தேதியிலேருந்து இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதிலிருந்து 5/8/2020 வரையிலும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாம். அடுத்ததாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 அப்ளை ஆன்லைன், அதாவது இணைய வழியில் விண்ணப்பிக்க பல நிலைகள் இருக்குது, அந்த நிலைகளையும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் பக்கத்தில் க்ரீன் கலரில் ஒன்லி ரிஜிஸ்டர் கேண்டிடேட் சைன் இன் என்ற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பதிவு செய்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் உள்நுழையிறதுக்கு இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து உள்நுழையிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ளூ கலரில் ஸ்டெப் 2 அப்ளை ஆன்லைன் என்ற ஆப்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இணைய வழியில் விண்ணப்பிக்கும் பல நிலைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர் ஃபஸ்ட்டு பதிவு செஞ்சுக்கணும், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அடுத்தது காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன் பண்ணணும். பாடப்பிரிவு மற்றும் கல்லூரியை தேர்வு செய்யணும். அடுத்ததாக விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்குது. அடுத்ததாக அப்ளிகேஷன் டவுன்லோட் அண்டு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதாவது விண்ணப்பத்தை பதிவிறக்கக்கூடிய முறையும் பிரிண்ட் எடுக்கக்கூடிய முறையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. கீழே வெப்சைட் கீழே வந்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்குறாங்க. இதில் 5 லேண்ட்லைன் ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை இங்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். பக்கத்தில் இமெயில் கொடுத்துருக்குறாங்க, அது வழியாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம். கீழே லிங்க் இருக்குது. மேலே வந்தீங்கன்னா இணைய வழியில் விண்ணப்பிக்கும் பல நிலைகள் என்ற பாக்ஸுக்கு கீழே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது புதிதாக பதிவு செய்கின்ற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு பேஜ் வருது. லெஃப்டில் லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டி நேம்ஸு, அடுத்து காலேஜ் சர்ச்சு, இது எல்லாமே வருது. காலேஜ் சர்ச் என்பதை கிளிக் பண்ணோம்னா மண்டலம் வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் இருக்கும். அதுக்கும் கீழே லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நியூ டேப்பில் கம்யூனிட்டி, அதாவது ஜாதி அடிப்படையில் நேம் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஓப்பன் ஆகும். இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸுக்காக பயன்படுத்திக்கலாம். லெஃப்ட் சைடில் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட்டும் எண்டிங் டேட்டும், அடுத்ததாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் எண்டிங் டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. டாப் லெஃப்ட் சைட் கார்னரில் பேக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஸ்டெப் போகிறோம். இந்த இடத்துல என்னென்ன அப்ளை பண்ணணும் என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்குது. இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டரில் வடிவேலன் டைப் பண்ணுறேன். நேம் டைப் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே இமெயில் ஐடி, நீங்கள் என்ன இமெயில் ஐடி பயன்படுத்துகிறீங்களோ அதை தப்பு இல்லாமல் கரெக்டாக இங்கே டைப் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு யூசர் நேமாக பயன்படும். அதனால் கரெக்டான நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை அங்கே டைப் பண்ணுங்கள். நான் என்னோடய மெயில் ஐடியை டைப் பண்ணிடுறேன். இமெயில் ஐடி பொறுத்தவரையிலும் கேபிட்டல் லெட்டர்லையும் டைப் பண்ணலாம், ஸ்மால் லெட்டர்லையும் டைப் பண்ணலாம். அது ஒரே கான்செப்ட் தான் எடுத்துக்கும். சரியான இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் கிரியேட் ஏ பாஸ்வேர்டு என்ற இடத்துக்கு வரலாம். இந்த வெப்சைட்டை பொறுத்தளவு பாஸ்வேர்டு எப்படி அமையணும்னா, அதாவது எழுத்து இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் அமைச்சிக்கோங்க. நான் என்னோட பாஸ்வேர்டை கரெக்டாக அமைச்சிட்டேன். அடுத்ததாக கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு என்ற ஆப்ஷனுக்கு போகலாம். இதே பாஸ்வேர்டை திரும்ப அங்கே என்ட்ரு பண்ணணும்.
கிரியேட் ஏ பாஸ்வேர்டு என்ற இடத்துல என்ன டைப் பண்ணணுமோ அதே தான் கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டில் டைப் பண்ணணும். தவறாக பண்ணிட்டோம்னா டு நாட் மேட்ச் என்ற எரர் வரும், அடுத்த ஸ்டெப் போக முடியாது. அது எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது மொபைல் நம்பருக்கு வரேன். நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரை பயன்படுத்துக்கோங்க, அதில் தான் ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் நான் பயன்படுத்துகிற மொபைல் நம்பரை அங்கே டைப் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் போகலாம். சரியான மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஜெனரேட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் பண்ணலாம். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்த பிறகு 60 செகண்ட் வரையிலும் உங்களுக்கு டைம் கொடுக்கும், கீழே டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த டைமிங் முடியறதுக்குள்ளே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து அதை வந்து இந்த ஓடிபி என்ற எடிட் பாக்ஸில், அதாவது என்டர் ஓடிபி என்ற எடிட் பாக்ஸில் டைப் பண்ணிடணும். சப்போஸ் அந்த 60 செகண்ட்குள்ளே உங்களுக்கு ஓடிபி வரலன்னா ஜென்ரேட் ஓடிபி என்ற லைட் கிரீன் பட்டன் டிக் எடிட் பட்டனாக வந்துடும். அந்த பட்டனை திரும்பவும் கிளிக் பண்ணும்பொழுது அதே ரன்னிங்கில் ப்ராசஸ் ஆகும், உங்கள் மொபைலுக்கு கண்டிப்பாக ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை இந்த என்டர் ஓடிபி என்ற எடிட் பாக்ஸை என்டர் பண்ணுங்கள். என்னோடய ஓடிபியை நாங்கள் டைப் பண்ணுறேன். எனக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் என்ட்ரி பண்ணும்போது ஓடிபி வரல, திரும்ப ரெண்டாவது முறை ஜென்ரேட் ஓடிபி என்ற லிங்கை கிளிக் பண்ண பிறகு தான் எனக்கு வந்தது. என்னோடய மொபைலில் எனக்கு வந்த ஓடிபியை இந்த என்டர் ஓடிபி என்ற எடிட் பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பட்டனை கொடுக்குறேன். சப்மிட் பட்டன் கொடுத்த பிறகு ஒரு குட்டி விண்டோவில் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் அப்ளிகேஷன் நம்பர் என்ற ஒரு 6-டிஜிட் நம்பர் வரும், அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே லாகின் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். அடுத்ததாக லாகின் பேஜ் வருது. எனக்கு பக்கத்தில் பாஸ்வேர்ட் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு செட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணவான்னு கேட்குது, நான் சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போது லாகின் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் பயன்படுத்தின இமெயில் ஐடியும் அங்கே க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டும் இங்கே டைப் பண்ணி சைன்இன் என்ற ஆப்ஷனை கொடுக்கும்பொழுது சைன்இன் ஆகிடும் உங்கள் பேஜு. இதே பேஜில் இருக்கக்கூடிய ரிமெம்பர் மீ என்ற கட்டத்தில் டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் லாகின் பண்ணும்பொழுது அதுவே பாஸ்வேர்டு கொண்டு வந்து காமிக்கும். அதுக்கு கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம். சைன்இன் என்ற பட்டனை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு, எதெல்லாம் ப்ராசஸ் முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே க்ரீன் கலரில் டிக் வந்திருக்கும். அடுத்ததாக பெண்டிங் அப்ளிகேஷன் இருக்குது, அடுத்த பெண்டிங்கில் காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன் என்றது பெண்டிங்கில் இருக்குது, அடுத்தது பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது, அடுத்ததாக டவுன்லோட் பிரிண்ட் அப்ளிகேஷன் இதெல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. அடுத்தடுத்த ப்ராசஸை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் அதாவது ஜூலை 25ஆம் தேதிக்கு மேலே நம்மளோட சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அது வந்து இங்கே எம்டியாக இருக்குது. அந்த டேட் வந்த உடனே இந்த இடத்துல அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். டாப் ரைட் சைடு கார்னரில் இமெயில் ஐடி இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா லாக் அவுட் என்ற ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துட்டு நம்ம லாக் அவுட் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, கோர்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஏழ்மையான மாணவர்கள் இருந்தீங்கன்னா நான் ப்ரௌசிங் சென்டர் தான் போய் பண்ணுவேன், இது மாதிரி எனக்கு தெரியாது என்பவங்க டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணி தருவோம். தேங்க்யூ.